வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினா, எங்க கார்டன் வந்து க்ளீன் பண்ண போறோம். மழை வந்ததனால எல்லாம் களை செடிகள் எல்லாம் முளைச்சிருக்கு. சோ அதெல்லாம் க்ளீன் பண்ண போறோம். அத நீங்க பார்க்கணும்னா நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்புறம் எங்க இன்ஸ்டாவை ஃபாலோ பண்ணுங்க. அப்பதான் நாங்க நாளைக்கு போற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இங்க பாருங்க, எங்க நிதுல குட்டி குட்டி பாகுபலி ஜி, இங்க பாரு அத்தை. அத்தையே பாக்குறது இல்ல, மொத்தம் எதை காமிக்கிறோமோ அதை பாக்குறது இல்ல, வேடிக்கை பாக்குறது. கார்டன் க்ளீன் பண்றதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், தம்பிக்கு வந்து ஹாஃப் பர்த்டே செலிப்ரேட் பண்ணோம் இல்லைங்களா, அப்போ பார்த்தீங்கன்னா பாப்பா வந்து பயங்கர டெரராக இருந்தா. நிறைய பேர் கமெண்டில் கேட்டிருந்தீங்க ஏன் பாப்பா வந்து ஒரு மாதிரியாக இருக்கான்னு சொல்லி. அது ஏங்கிற காரணம் அவங்களே சொல்லுவாங்க, ஏன்னா வந்து அது அவங்க அப்பாவுக்கும் அவங்களுக்கு தான் தெரியும். ஸோ அவங்ககிட்டே கொடுக்குற அவங்க சொல்லுவாங்க. இந்தாங்க நீங்களே சொல்லுங்க. நான் ஏன் தெரியுமா சோகமாக இருந்தேன், எங்கள் அப்பா வந்து என்னை விளையாடுறதுக்கே விடலை. ஸோ அதனால தான் நான் சோகமாக இருந்தேன். எங்கள் தம்பி முன்னாடி நான் தான் ஃபஸ்ட்டாக வந்து எங்கள் தம்பியோட கேக்கை சாப்பிடணுன்னு சொன்னாங்க. ஸோ அதனால தான் நான் எங்கள் அப்பா விளையாட விடல, அதனால தான் நான் வந்து அவ்வளோ சோகமாக இருந்தேன். நீங்கள் வந்து தப்பாக நினச்சிக்காதீங்க. அப்பாடா எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மேகமாக இருக்குது, ஏன்னா பாப்பா பேசிட்டா. ரீசன் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் என்னன்னு. ஆக்சுவலாக வந்து ஆக்சுவலாக வந்து அவள் ஃப்ரெண்டு ஒருத்தி இருக்கா எங்கள், அவள் கூட வந்து சொப்பு சாமானை விளையாட்டு விளையாடிட்டு இருந்தா. முடி பிடிச்சி இருக்கிறான், சொப்பு சாமானை விளையாட்டு விளையாடிட்டு இருந்தா அன்றைக்கி பாப்பா தம்பிக்கு வந்து ஹாஃப் பர்த்டே செலிப்ரேஷன் அப்பா. ஸோ அப்போ வந்து அவங்க டேடி வந்து இந்த மாதிரி கேக் கட் பண்ணணும், நீ தான் ஃபஸ்ட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டோன்னா வரமாட்டேன்னு சொன்னால் அவங்க டேடி திட்டாரு. தம்பிக்கு வந்து நீ தான் ஃபஸ்ட்டு இருக்கணும், உனக்கு தான் ஃபஸ்ட்டு நாங்கள் கேக் வந்து ஊட்டணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா அவளுக்கு கோவம் வந்துருச்சு. இல்லை நான் வந்து விளையாடணும்னு அடம் பிடிச்சேன், ஸோ விளையாடவே இனிமேல் போகக்கூடாதுன்னு சொல்லி அவர் சொன்னாரா அவர் அந்த மாதிரி சொன்னதுனால. ஸோ ரெண்டு பேருக்கும் ஃபைட்டு, அதனால தான் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் வந்து டெரராக இருந்தது. அது இல்லாமல் அவள் வந்து கேக் கட் பண்ணணும்னு ஆசாசியாக இருந்தா, கடைசியில் தம்பி பார்த்தீங்கன்னா கை வச்சுட்டான் ஐயோ அப்படின்னு. அதனால தான் சொல்லியிருப்பா கை வச்சு பிசிக்கிட்டானே அப்படின்னு சொல்லி. மற்றபடி பாப்பா வந்து எந்த கோபமும் இல்லை. சரி இப்போ நம்ம வந்து கார்டன் கிளீனிங்கை பார்த்துடலாம். ஏ சங்கர் என்னாச்சு? என்ன வேலை? சரி இருங்க உங்களுக்கு காட்டுறேன். இங்கே பாருங்க, மழை வந்ததுனால பார்த்தீங்கன்னா எல்லாம் ஃபுல்லாக களைச்செடி முளைச்சிருக்கு. இங்கே இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா. புரியுக்குண்டா இருங்க இருங்க, இங்கே பாருங்க நான் உங்களுக்கு ஒரு அதிசயத்தை காட்டுறேன். இங்கே கண்ணுக்கு தெரியல, சாக்கர் தான் தெரியுது. வாவ், வெரி நைஸ். இங்கே பாருங்க, எங்கள் வீட்டில் புதுசாக கிரகப்பிரவேசம் பண்ண போகிறாங்க ஒருத்தன் வீடு கட்டி. வாழை இலங்க, இது வாழை மரம். ஸோ வாழை மரத்தில் அழகாக கூடு கட்டியிருக்கிறாங்க. ஆனால் இன்னும் வந்து கிரகப்பிரவேசம் செஞ்சு முட்டை வச்சு, இங்கே காணும் முட்டை வச்சு, இன்னும் எதுவும் முட்டையெல்லாம் வைக்கலை, இப்போ தான் ரெடி பண்ணிட்டுருக்குறாங்க பாருங்க. நம்ம வந்து தையல் குருவின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் இது. சிட்டுக்குருவி இப்போலாம் அழிஞ்சு போச்சுன்னு சொல்கிறாங்க. ஸோ அதுதான் இது, செம்ம அழகாக இருக்குது. நான் உங்களுக்கு வந்து இது முட்டை வச்சு குஞ்சு பறிக்கிறதெல்லாம் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கேன். நம்ம ஆள் பாருங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்போ க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தாங்க அதெல்லாம், அந்த நம்ம தண்ணி வீட்டு பாத்திரங்கள் வர தண்ணியெல்லாம் வருது இல்லைங்களா, அந்த ஏரியாவை க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கோம். அந்த காட்டில் காட்டின பயந்துருவீங்க. ஸோ அந்த ஏரியாவை க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தாங்க, வாழை செடிக்கு தண்ணியெல்லாம் வாங்கி விட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அப்போ தான் பார்த்தோம் இது. நான் எப்போ இந்த குருவி கூடு இந்த மாதிரி தையல் குருவி கூடு கட்டினதெல்லாம் நான் எப்போ பார்த்தேன்னா, நான் வந்து சின்ன குழந்தையாக இருக்கும்போது, அதாவது ஒரு சின்ன குழந்தைனா இப்போ பெரிய பெரிய குழந்தை தான், ஒரு 15 வயசுக்குள்ளேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அம்மா வீட்டில் இருக்கும்போது அங்கே வந்து நிறைய செடி இருக்கும் அம்மா வீட்டை சுற்றி. ஸோ அப்போ தான் அங்கே தான் பார்த்தீங்கன்னா ரெண்டு இலை மூணு இலையெல்லாம் சேர்த்து சேர்த்து தையல் குருவி வந்து கூடு கட்டியிருக்கோம். நான் வந்து அது முட்டை வைக்கும்போது குஞ்சு பொறிக்கும்போதெல்லாம் பார்த்துட்டே இருப்பேன். எனக்கு ரொம்ப அது அப்போலாம் ரொம்ப ஆசையாக இருக்கும் குருவினா. ஸோ இங்கே வந்து நான் இப்போது கல்யாணம் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் அது அந்த மாதிரி அந்த அதான் சிட்டுக்குருவி எல்லாமே அழிஞ்சிருச்சுங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ ஸோ எங்கேயாச்சு தான் ஒரு இடத்துல தான் சிட்டுக்குருவி இருக்குது. இப்போ எங்கள் வீட்டில் வந்து அவங்க வந்து அவங்க வீடு கட்டியிருக்காங்கன்றப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த இடத்த தான் வந்து க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா செடி இருக்குது பாருங்கள், மண்வீட்டி போட்டு க்ளீன் பண்ணிகிட்டு இருக்காங்க. பாப்பாவும் செடியெல்லாம் பிடுங்கிட்டு இருந்தேன். மழை பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 2-3 நாள் ஆச்சு. ஸோ அதனால் டக்குன்னு ஈஸியாக வரலை. நேற்று மழை வந்து இன்றைக்கி பிடுங்கியிருந்தாங்கன்னா டக்குன்னு வந்திருக்கோம். கொஞ்சம் வேலை இருந்ததுனால எங்களால் அப்போதைக்கு க்ளீன் பண்ண முடியலை. ஸோ இப்போ தான் பண்ணுறோம், கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்குது வர்றதுக்கு. பாப்பாவும் அவங்களும் தான் க்ளீன் பண்ணுறாங்க. எனக்கு பார்த்தீங்கன்னா நம்ம குட்டி பாகுபலி வச்சுக்கிறதுக்கே சரியாக போச்சு. அவன் வேடிக்கை பார்த்துட்ருக்கான் பாருங்கள், அவங்க ரெண்டு பேரும் க்ளீன் பண்ணுறத வேடிக்கை பார்த்துட்ருக்கான்.
இந்த களைச்செடிலாம் பிடுங்கிட்டு அதெல்லாம் உழுதது மாதிரி நம்ம அந்த மண்வெட்டியிலே கொத்தி விட்டாங்கன்னா ஆயிடும். ஸோ அதுக்கப்புறமா இந்த மல்லியை தான் போட்டு விடலான்றக்கேன். மல்லி போட்டு விட்டு நம்மளுக்கு கொத்தமல்லி தழை சாப்பாட்டுக்கு யூஸ் ஆகிக்கும் அப்படிங்கிற மாதிரி அதை தான் பிளான் பண்ணிட்டு இருக்கேன். ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. நம்ம ஆளு அம்மா இங்க பாருங்கம்மா, இது என்ன செடி தெரியுமா? பச்சை மிளகாய் செடிய கையை வச்சுட்டு கால் வச்சுட்டு கம்னு இருக்க முடியாம பிடிங்க போட்டாச்சு. ஏன் சங்கர் அடி பண்ண? அவள் தான் மவுசம், அதுதான் நல்லா வரும். அதான் பூச்செடி, இந்த செடி ஜாதி மல்லி பூச்செடி எல்லாத்தையும் பிடிங்க போட்டுருங்க, கிளீன் பண்ணுங்க இடத்த. ஆமா ஆமா, ஜாதி மல்லி பூச்செடி சூப்பரா இருக்குமா. நாங்க புது வீடு கட்டிட்டோம். என்னடா புது வீடுன்னு நினைக்கிறீங்களா? குருவி கூடு. இப்போ பார்த்தீங்களே நீங்கள் அந்த வாழை மரத்தில் அந்த குருவி கூடு தான். எங்களால் கட்ட முடியாது அந்த மாதிரி. எங்களால் இல்லை, நம்மளால் யாராலையுமே அந்த குருவி கட்டின அளவுக்கு கட்ட முடியாது. ஸோ வந்து நாங்கள் கட்டின மாதிரியே ஒரு ஃபீலிங் எங்களுக்கு. நான் எங்களோட ஸ்டார்டிங் வீடியோலேயே சொல்லியிருப்பேன், அதாவது ஃபஸ்ட் வீடியோன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட் வீடியோலேயே உங்களுக்கு சொல்லியிருப்பேன், இது ஒரு குருவி கூடு அப்படின்னு சொல்லிட்டு. எங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு குருவி கூடு தான். இந்த குருவி கூட்டிலையும் இன்னொரு குருவி வந்து கூடு கட்டியிருக்கு. ஸோ எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்புறமா இந்த விஷயத்த நான் உங்ககிட்ட ஃபஸ்ட்டே சொல்லணும்னு நினச்சேன். என்ன அப்படின்னா, எங்களோட ஸ்டார்டிங் வீடியோவை பார்த்தா, அதாவது ஃபஸ்ட்டு வீடியோ, அந்த ஃபஸ்ட்டு வீடியோ பார்க்கும்போது எனக்கே வந்து எங்களை பார்க்கும்போது சிரிப்பு சிரிப்பாக வந்ததுங்க. சங்கர் பார்த்தா தாடியெல்லாம் வச்சுட்டு மீசையெல்லாம் வச்சுட்டு ஒரு மாதிரியே அதாவது அந்த வீடியோ பார்த்திங்கன்னா 4 மணி நேரம் எடுத்திருப்போம் கிட்டத்தட்ட. ஃபஸ்ட்டு வீடியோ எடுக்க மட்டும் அவ்வளவு நேரம் ஆச்சு. ஒன்ஸ் மோர்னு சொல்லி எடுத்தோம். டேக் நிறைய டேக் எடுத்தோம். எங்களுக்கு வந்து மொதல் மொதல் எப்படி பேசுகிறதுன்னு தெரியல, அப்படியே தயங்கி தயங்கி பேசியிருப்போம். இப்போ நம்ம வந்து புதுசாக ஒரு ஸ்கூலில் போய், அதாவது குழந்தையாக இருக்கும்போது நம்ம ஒரு புது ஸ்கூலில் போய் ஜாயின் ஆகிறாங்கன்னா, நம்மளுக்கு அந்த ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கிற வரைக்கும், டீச்சர்ஸ்லாம் பழகிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே எதுவுமே தெரியாத பிள்ளையாட்டும் இருப்போம். ஸோ ஒரு 2-3 நாள் ஆனவொடனே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பழகிடுவாங்க, டீச்சர்ஸும் பழகிடுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம வேலையை காட்ட ஆரம்பிச்சிருவோம், நம்ம வாயை காட்ட ஆரம்பிச்சிருவோம். ஸோ வந்து அந்த மாதிரி தான் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா பேசுகிறோம். சங்கர் நல்லா பேச கற்றுக்கிட்டாங்க, அவங்க ஃபஸ்ட்டு பேச தெரியல கற்றுக்கிட்டாங்க. நான் வந்து எப்படி பேசுகிறதுன்னு எனக்குமே தெரியாது வீடியோவில். அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அப்படி மெதுவாக யோசித்து பேசியிருக்கோம். ஸோ எங்களுக்கே அந்த வீடியோ பார்க்கும்போது பயங்கர சிரிப்பு வந்துச்சுங்க. நீங்கள் வேணால் எங்களோட ஹோம் பேஜில் போய் பார்த்தீங்கன்னா எங்களோட ஃபஸ்ட்டு வீடியோ போய் பாருங்கள், தெரியும். பட் இப்போ பாருங்கள் எப்படி பேசுகிறோன்னு, உங்களுக்கு சேஞ்ச். பயங்கரமா பேச கத்துக்கணும், சவுண்ட் கேக்குதா உங்களுக்கு? சோ வந்து நாங்கலாம் ரவுடி ஆயிட்டங்க. இப்போ ரவுடி ஆயிட்டாங்களாங்க. ஏன்னா வந்து முத முத பேச தெரியல, எப்படி பேசுறது என்ன ஏதுன்னு தெரியல. ஸோ இப்போ வந்து பழகிடுச்சா நல்லா பேசுகிறோம், அதனாலதான் வந்து உங்களுக்கு சேஞ்சஸ் தெரியும். ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சு இப்போ. ஸோ ஆனால் நம்ம பாகுபலியில பார்த்தீங்கன்னா எடுத்தவொடனே செமையா பேசுவான், ஏன்னா அவன் கேட்டுட்டே இருக்கா இல்லைங்களா சின்ன வயசுல இருந்தே. ஸோ நல்லா பேசுவான். இப்போ வந்து நாங்கள் இதை கிளீன் பண்ணிட்டு கொத்தமல்லி தான் போட்டு விட போகிறோம். ஸோ அதுவுமே வேணும்ப்பா. பாருங்க, ஏற்கனவே வந்து அந்த நம்ம மிளகாய் செடியை நாஸ்தி பண்ணி தூக்கி போட்டுட்டாங்க. கொத்து கொத்தா வச்சுச்சு. இப்போ அந்த பூச்செடி பாருங்க, அந்த அது என்ன பூச்செடி சங்கர்? வாடாமல்லி. வாடாமல்லி பூச்செடியும் இப்போ பிடுங்குறாங்களாம். இதில் வந்து நாங்கள் இப்போ கொத்தமல்லி தான் போட போகிறோம். கொத்தமல்லி வந்து போடுறோம், ஆனால் வந்து நம்ம போட்டுக்கலாம். மழை இப்போ வந்து வராது. வராதுங்களா? நம்ம தண்ணி ஊற்றலாம். இல்லை, ஆமாம், எவ்வளோ தண்ணி ஊற்றி நீ? மழை வந்துட்டு நெக்ஸ்ட்டு வள்ளி போட்டால் சரியாது. சரி, கொஞ்சம் மழை வரட்டுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அப்பப்போ லைட்டாக அந்த மேகம் தான் வருது. ஸோ நல்லா வந்து மழை வரலை, அதாவது நிறைய மழை மாதிரி வரலை. வந்ததுக்கப்புறமா போடலாம்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. ஆடி 18க்கு போட்டால் சரியாக இருக்குமா? சரிங்க, நம்ம ஆடி 18க்கு நம்ம வந்து கொஞ்சமாக போடலாம். கத்திரிக்காய் விதையில வாங்கிட்டு வந்து போடலாமா, இல்லை நாற்று வாங்கிட்டு வரலாமா? கத்திரிக்காய் விதை போடலாமா? கம்மியாக இருந்தாலும் எல்லாம் வந்துடும். இல்லை சங்கர், கத்திரிக்காய் விதை போடலாமா நாற்று போடலாமா? தக்காளி நாத்து விட்டு அதுவும் போடலாம். இந்த கொஞ்சம் தான் இடம் இருக்கு. ஆனா நாங்க போன வருஷம் இதுல பாத்தீங்கன்னா ஃபுல்லா தக்காளி போட்டிருந்தோம். அங்க இருந்து அந்த வாழை செடி கிட்ட இருந்து இந்த செடி நம்ம வீடியோல காட்டிருப்போம். ஆமா, நான் காட்டியிருப்பேன் தான் நினைக்கிறேன். ஸோ இங்கே வரைக்குமே போட்டிருந்தோம். நம்ம இந்த டைம் தக்காளி செடி, கத்திரிக்காய் செடி, அப்புறமா போன வருஷம் மாதிரி இங்கே இந்த நம்ம எலுமிச்சம் செடிக்கு மேலே அவரைக்காய் செடி, அப்புறம் சொரக்காய் செடி, பூசணிக்காய் செடி எல்லாம் போடலாம். இங்கே வந்து நம்ம கொத்தமல்லியும் போடலாம்.
மழை வரட்டுங்க ஆடி 18க்கு போட்டா கரெக்டா இருக்கும். ஆமாதான் சங்கர்? ஆமா. ம், ஏன் ஆடி 18 அன்னைக்கு எல்லா செடி விதையெல்லாம் வந்து நடுறாங்கன்னா 18ஆம் பெருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த 18ஆம் பெருக்கு அன்னைக்கு நம்ம நடும்போது நம்மளுக்கு காய் கனியெல்லாம் நல்லா பெருகி வரும் அப்படிங்கிற மாதிரி நானே சொல்கிறேன். அப்படியேதான் இருக்கும். ஸோ அதனால தான் வந்து ஆடி 18 அன்னைக்கு எல்லோரும் போடுவாங்கன்னு நினைக்கிறேன். எங்கள் பாட்டிலாம் ஆடி 18 அன்னைக்கு தான் கரெக்டாக விதை நடும், ஏன்னா காய் வந்து நல்லா பெருகி வரும்னு. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அப்போருந்து வந்து மழை பெய்யும். ஸோ மழை பெய்கிறதுனால நம்மளுக்கு தண்ணி ஊற்றணுங்கிற அவசியமும் இல்லை, நல்ல செடி வரும். ஆடி 18க்கு நம்ம அவரைக்காய் இதெல்லாம் நட்டு வச்சாங்கன்னா பொங்கலுக்கு தானே சங்கர் வரும்? பொங்கலுக்கு தான் வரும். ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மகிழ்த்தை 6 மாதம் கழித்து தான் அவரைக்காலாம் வைக்குமா அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஆனால் போன டைம் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஆஃப்டர் ஜான்வரி தான் பார்த்தீங்கன்னா அவரைக்காய் செடியெல்லாம் நல்லா காய் வச்சுது, செம்ம காய்ங்க. போன டைமு நான் விதை எடுத்து வச்சுருக்கேன், இந்த டைம் வந்து நான் போடலாம் அந்த ரெட் அவரைக்காய். நல்லா அது வந்து நம்ம பொரியல் செஞ்சாங்கன்னா நார்மல் பச்சை கலர் அவரைக்காய் விட இது நல்லா ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. அப்புறமா பார்த்தீங்கன்னா மினியேச்சர் குக்கிங் வீடியோ எல்லோரும் போடுங்க போடுங்கன்னு சொன்னீங்க. ஸோ மினியேச்சர் குக்கிங்கில் பார்த்தீங்கன்னா நாங்கள் அந்த மினியேச்சர் பார்பி அண்ட் கென்ன வச்சே வந்து மூவி சீன், கில்லி மூவி சீன் வந்து நாங்கள் பண்ணியிருந்தோம். நிறைய பேருக்கு அது வந்து நோட்டிஃபிகேஷன் போகலன்னு நினைக்கிறேன், ஏன்னா வந்து அது போயிருக்கும். நீங்கள் வந்து எங்களோட வீடியோன்னு தெரியாமல் நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணி விட்டுருப்பீங்க. கில்லி வீடியோ, கில் பார்பி போட்டு மேலே கில்லி வீடியோன்னு போட்டிருப்போங்க. கில்லி மூவியோட நேம் போட்டிருப்போம். என்னோட தம்பி நான் இருக்கிற மாதிரி ஒரு பிக்சர் போட்டிருப்பேங்க தம்ப்நெயில். உங்களுக்கு அந்த வீடியோ தெரியல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இடது கை பக்கமாக அம்புக்குறி மாதிரி ஒரு சிம்பிள் இருக்குங்க வீடியோக்கு கீழே, அதை டச் பண்ணிங்கன்னா கீழே வந்து ஒரு ப்ளூ கலர் லிங்க் இருக்கும். அது பார்த்தீங்கன்னா கில்லி மூவி சீனை நாங்கள் வந்து நம்ம பார்பியும் கென்னையும் வச்சு செஞ்சுருப்போம். அந்த பிரகாஷ் ராஜ் வந்து லவ் ப்ரப்போசல் சீன் இருக்கு இல்லைங்களா, ஸோ அது செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்க. நாங்கள் அந்த மூவியில் உள்ளதை அப்படியே கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணியிருக்கோம். நீங்கள் பார்க்காதவங்களா இருந்தால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, நீங்கள் அதை போய் பாருங்கள். ஏன்னா வந்து நிறைய பேர் அதை பார்க்கல. ஸோ உங்களுக்கு தெரியாமல் தான் பார்க்கலன்னு எனக்கு தெரியும், ஏன்னா வந்து எந்த வீடியோ போட்டாலும் எங்களோட ஃபேஸ் அதில் இருக்கும். ஸோ எங்கள் வீடியோன்னு சொல்லிட்டு நீங்கள் பார்ப்பீங்க. அதில் பார்த்தீங்கன்னா தம்பியோட ஃபேஸும் என்னோடய ஃபேஸும் ஒரு கார்னரில் வச்சிருப்பேன். மேபி உங்களுக்கு அது வேறு யார் வீடியோன்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்காம போயிருக்கலாம். மினியேச்சர் குக்கிங் வீடியோ கேட்டுட்ருந்தீங்க, நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்டுட்ருந்தீங்க. ஸோ அவங்களுக்கு தான் இது சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் இன்னுமே பார்த்தீங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான சீன்ஸ்லாம் எடுத்து அந்த பார்பிங் கென்னையை வச்சு பண்ண போகிறோம். அது உங்களுக்கு பார்க்குறதுக்கு ஈஸியாக இருந்தாலும் அதில் ரொம்ப எஃபோர்ட் போட்டு தான் பண்ணுறோம். மூவி சீனை அப்படியே பொம்மையை வச்சு பண்ணால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது மாதிரி தாங்க நாங்கள் காட்டியிருக்கோம். ஏன்னா குழந்தைங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும். ஸோ வந்து இது குழந்தைங்களுக்காக தான் நாங்கள் பண்ணது. மினியேச்சர் குக்கிங் அப்படிங்கிறப்ப குக்கிங் வீடியோஸ் வந்து நிறைய பேர் போடுறாங்க, அதாவது சொப்பு சமையல வச்சு நிறைய பேர் போடுறாங்க. ஸோ வந்து குழந்தைங்க அந்த வீடியோவையும் பார்ப்பாங்க. இப்போது இது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கு இல்லைங்களா, இது யாரும் பண்ணதில்லை. ஸோ அவங்க இன்ட்ரெஸ்ட்டாக பார்ப்பாங்க. இது வரைக்கும் அந்த மாதிரி சீனை வந்து பெரிய திரையில் தான் பார்த்துருப்பாங்க நடிகர் நடிகர்கள் பண்ணி தான். பொம்மை அந்த சீனை செய்யும் போது அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் இல்லைங்களா. ஸோ அதனால் நான் வந்து யோசனை பண்ணி அவங்களுக்காக இது வந்து செஞ்சேங்க. ஓகே, ஓரளவு க்ளீன் பண்ணிட்டோம். இங்கே மட்டும் க்ளீன் பண்ணியிருக்கோம், இன்னும் வீட்டுக்கு பின்னாடி இங்கே சைட்லலாம் இருக்குது. ஸோ இந்த இடத்துல அங்கே பின்னாடி இருக்குது. இந்த சைடில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் புல் முளைச்சிருக்கு, அதுவும் க்ளீன் பண்ணிடுவாங்க. இருட்டாயிடுச்சு, ஸோ வீடியோ வந்து கிளாரிட்டி கிடைக்காது அப்படிங்கிறதுக்காக நான் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். இந்த கார்டன் கிளீனிங் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனே கிளிக் பண்ணுங்கள். அப்புறம் என்னோடய இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணுங்கள். பாய், தேங்க்யூ.